அஸ்ஸலாமு அலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். யூஸ்வலாக பிரியாணின்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியை ரொம்பவும் ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்து கொள்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் பிரியாணி மசாலாலாம் வாங்கி செய்கிறத விட ரொம்பவும் ஈஸியாக வீட்லேயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி ரொம்பவுமே சூப்பராக செய்யக்கூடிய இந்த சிக்கன் பிரியாணியோட ரெசிபியை நிறைய டிப்ஸோட ஏ டு ஜெட் வரைக்கும் ரொம்ப கிளியராகவே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இயலுமான வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அது எல்லாமே வந்துட்டு விலாக் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தனியாக ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாருக்காக வேண்டியுமே சரியான அளவுகளோடு ரொம்பவுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்டைலில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெசிபியுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இனி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்காக 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பெரிய சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 4 காஞ்ச கொச்சிக்காய், இது கூடவே ஒரு 15 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 துண்டு பட்டை, நான் காட்டுற மாதிரி இந்த அளவுகளில் உள்ள பட்டை வந்து ஒரு 5 துண்டு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 15 கராம்பு எடுத்துக்கொள்ளுங்க. கராம்பு எடுக்கும்போது அதோட அந்த மேல் மொட்டு மாதிரியான பகுதி இருக்கிற மாதிரி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு பிரியாணி மசாலா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இது கூட சேர்த்து 2 மேஷ், ஒரு அன்னாசிப்பு, ஒரு சாதிக்காய், அதுக்கப்புறமா 4-5 பிரியாணியில் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் நாங்கள் எடுத்துக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுவோம். ரொம்ப எல்லாம் வறுத்துடவே கூடாது. நாங்கள் சேர்த்திக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்துட்டு கைகளால் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்தளவு வறுபட்டாலே போதுமா இருக்கும். இனி இதோட சூடு எல்லாமே நல்லா ஆறின பிறகு ஒரு பிளெண்டர் ஜக்கில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ரெடி பண்ணுற இந்த பிரியாணி மசாலா வந்துட்டு எல்லா வகையான பிரியாணிக்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நான்வெஜ் சேர்த்து நாங்கள் ஏதாவது சரி பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு நார்மலாக சீக்கிரத்த விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னு சொன்னால் இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்பவுமே பட்டு மாதிரியெல்லாம் அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அரைப்பட்டாலே போதுமா இருக்கும். இனி இந்த அரைச்ச மசாலா கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மஞ்சள் தூள் சேர்க்கறதுக்கு மறந்துட்டு அதனால தான் இப்போ சேர்த்திக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிரியாணி மசாலா அரைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை அரைக்கிறதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு தேவைப்படுறப்போ நாங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ண கையோடய இனி பிரியாணிக்கு தேவையான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவும் தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அளவுகள் எல்லாம் சரியாக காட்டணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு 1/2 கிலோ அரிசி வந்து அளந்தெடுத்திக்கிறேன். இது மாதிரி ஸ்கேல் எல்லாம் வச்சு அளந்தெடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் எல்லார வீட்லேயுமே நான் காட்டுற மாதிரியான ரைஸ் குக்கர் கப் வந்து இருக்கும். ஸோ அந்த கப்பால் கொஞ்சம் நிரப்பின மாதிரி 3 கப் அரிசி எடுத்திங்கன்னு சொன்னால் போதும். எந்த அரிசியில் வேணுனாலுமே பிரியாணி செய்து கொள்ளலாம். பட் எனக்கு வந்துட்டு பாஸ்மதி அரிசியில் செய்கிற பிரியாணி தான் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் இன்றைக்குமே வந்துட்டு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அரிசை வந்து நல்லா ஊற வச்சுக்க வேணும். இதே இது நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு அரிசை ஊற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அரிசை ஊற வைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கைகளால் பிசைஞ்சு விட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த தண்ணியோட கலர் வந்து ஒரு மில்கி ஒயிட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நல்ல ஒரு கிளியரான கலர் வரும் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அரிசை ஊற வைக்கும்போது தான் அது வந்து நல்ல லாங் கிரைனாக வரும். அதை விட கூட நேரம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பிரியாணி செய்யும் போது வந்துட்டு அரிசி சம்டைம் உடைஞ்சி போகலாம். ஸோ அந்த 1/2 ஹவருக்குள்ளே பிரியாணி செய்கிறதுக்குரிய ப்ரொசீஜர் எதுவுமே கம்ப்ளீட் ஆக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே அரிசை ஊற வைக்காமல் அரிசியில் உள்ள எல்லா தண்ணியையுமே வடிச்சிட்டு வைங்க. நாங்கள் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறதுனால எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு சேர்க்கறதுக்கு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி வந்து போதுமா இருக்கும். உங்களுக்கு நிறுத்தெடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. தக்காளி வந்துட்டு சின்ன சைஸாக இருந்தால் 4 எடுங்க, மீடியம் சைஸ் இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கிராம் வெள்ளைப்பூடு, 25 கிராம் இஞ்சி வந்து தேவைப்படும். 25 கிராம் வெள்ளைப்பூடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 பல் பூண்டு வந்து வந்திருக்குது. அண்ட் இந்த சைஸ் இஞ்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே வந்துட்டு 25 கிராமுக்கு ஈக்குவலாக வரும்.
உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திக்கன்னு சொன்னாலும் ஓகே. இனி இது கூட சின்ன சைஸில் உள்ள 4 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். பிரியாணிக்கு சேர்க்குற வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எங்களோட பிரியாணியுமே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நல்ல மெல்லிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ண பண்ணதுக்காக வேண்டி நான் வந்து நைசரைசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருந்தேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 4 சின்ன சைஸ் தக்காளியையும் எடுத்துகிட்டு அதையுமே நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ப்ரெஷர் குக்கரில் தான் அந்த பிரியாணி வந்து குக் பண்ண போகிறேன். நார்மலாக எல்லாத்தையுமே இருக்கிற ப்ரெஷர் குக்கரை காட்டியும் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெஷர் குக்கர். இந்த ப்ரெஷர் குக்கர் சம்மந்தமாக ஆல்ரெடி ஒருத்தவங்க கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க. இது வந்து ஹோம் சென்டரோட ஒரு ப்ராடக்ட் தான், பட் இது வந்து இங்கே கிடைக்குமான்னு தெரியல. என்னோடய பிரதர் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருந்தார். இதோட விசில் டைப் எல்லாமே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட். மற்றவங்கடதில் வந்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டு பீஃபெல்லாம் அவிய விட வேணும்னு சொன்னால், இதில் வந்துட்டு ஒரு ஃபுல் விசில் விட்டாலே பீஃபெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இனி குக்கரை அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ரெண்டுமே சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினத்துக்கு பிறகு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, கூடவே 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2-3 துண்டு ரம்பை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் மெல்லிய ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து தக்காளி சேர்க்க வேணும். இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் அடுத்த பொருளை சேர்த்து வதக்கும் போது பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லி இலை, புதினா இது எதுவுமே தேவைப்படாது. நாங்கள் ரெடி பண்ணிக்கிற அந்த ஒரு பிரியாணி மசாலாவே ரியல் பிரியாணியோட ஆக்சுவலான ஃப்ளேவரை வந்து கொண்டு வந்துடும். நான் வீடியோட முன்னுக்கு சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணியுமே நல்லா டேஸ்ட் அரிக்குமென்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெங்காயம் வந்து வதங்கிக்குது. வெங்காயம் குயிக்காக வதங்கி வரணும் பண்ணதுக்காக வேண்டி ஃப்ளேமெல்லாம் கூட்டி வச்சிடாதீங்க, கடைசியில் வெங்காயம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நான் காட்டிக்கிற மாதிரி வெங்காயம் நல்லா பர்ஃபெக்டாகவே வதங்கி வரும். இனி இது கூட நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் கிரீன் சில்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இனி நாங்கள் சேர்த்திக்கிற பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா சட்டி வந்து லைட்டாக அடிப்பிடிக்க பார்க்கும், அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவா பிரியாணி மசாலா, எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகும் வர வதக்கி விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வர வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது தக்காளி ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே டைம் எடுக்கும், அதனால் ஏதாவது ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே தக்காளி எல்லாமே ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கன் பீசஸை பெருசாக சேர்க்க சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப குட்டியாக சேர்க்கும்போது அது வந்து பிரியாணியோட சேர்ந்து வேகும்போது சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இனி இது கூட புளிப்பில்லாத கெட்டியான தயிர் 1/2 கப் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். இனி இது கூட தேவையான அளவு உப்புமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்து பிரியாணி செய்யும்போது பிரியாணிக்கு வந்து அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். என் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட பிரியாணி நல்லா மொய்ஸ்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தயிரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள்.
நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்திக்கிறேன். இதை விட அதிகமாக வேணும்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சேர்த்து செய்யும்போது அது இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், குறைவான அளவு சிக்கன் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பிரியாணிக்கு வந்து அது டேஸ்ட்டை கொடுக்காது. ஸோ முடியுமானவரை 1/2 கிலோ விட குறைவாக சேர்க்கிறத தவிர்த்துட்டு மினிமம் 1/2 கிலோ சரி சேர்த்து செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து பிரியாணி செய்து கொள்ளலாம். இனி இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் லெமனை வந்து ஃபுல்லாக புழிஞ்சி சேர்த்துக்கொள்கிறேன். பெரிய லெமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாதி சேர்த்தாலே போதுமா இருக்கும். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி பிரியாணிக்கு தயிர் தக்காளி எல்லாமே சேர்த்திக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து புளிப்பு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அது கூடவே நாங்கள் பெரிய சைஸ் லெமனுமே சேர்த்துட்டோன்னு சொன்னால் அப்புறமா பிரியாணி வந்து ரொம்பவுமே புளிப்பு டேஸ்ட் ஆயிடும். லெமன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு நல்ல கொதி வரும் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அளவு அரிசி வந்து எடுத்திருந்தேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி படி மொத்தமாக 4.5 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் சேர்த்திக்கிற மாதிரி தனியாக தண்ணி மட்டுமே சேர்த்து இந்த பிரியாணியை குக் பண்ணலாம். அப்படி இல்லாமல் பாதியளவு தேங்காய்ப்பால் பாதியளவு தண்ணி சேர்த்து கூட சமைக்கலாம். தேங்காய்ப்பால் சேர்த்து செய்கிற பிரியாணியும் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டால் இதை கவர் பண்ணி நல்லா கொதிக்கும் வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால சிக்கன் வந்து ரொம்பலாம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இது சிக்கனுக்கு பதிலாக நாங்கள் மட்டன் அல்லது பீஃப் சேர்த்து பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னால் அரிசி சேர்க்குறதுக்கு முதல்லையே அந்த மீட் வந்து ஒரு 75% அளவு குக் ஆகி இருக்க வேணும். அண்ட் பிரியாணிக்கு அரிசி சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நாங்கள் அரிசி சேர்த்து பிரியாணி குக் பண்ணும்போது அதோடய டைம் வந்து குறைவாக தான் தேவைப்படும். அரிசை ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்க வேணும். அப்போ தான் பிரியாணி ஃபுல்லாக குக் ஆகின பிறகு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக கொதி வரும் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இனி இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுமே ப்ரெஷர் குக்கரை மூடியால் மூடிட்டு அடுப்பை வந்து எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கலுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வரும் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். விசிலெல்லாம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடியே திறக்காமல் அந்த ப்ரெஷர்லேயே வேக விடுங்க. 20 நிமிஷம் கழித்த பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பிரியாணி வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கும். இந்த பிரியாணியோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே விளங்கும் எங்களோட பிரியாணி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரியாணி லவ்வராக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டையுமே ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ஒரு தடவை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.